டேனியல் கான்மேனின் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ உளவியல் மற்றும் நடத்தை பொருளாதாரத்தில் ஆர்வமுள்ளவர்களுக்கு ஒரு கட்டாய வாசிப்பாகும். மனித நடத்தையின் பகுத்தறிவு மற்றும் பகுத்தறிவற்ற அம்சங்களில் வெளிச்சம் போட்டு நமது முடிவெடுக்கும் செயல்முறைகளை ஆணையிடும் உளவியல் வழிமுறைகளை இந்த நுண்ணறிவுமிக்க வேலை ஆழமாக ஆராய்கிறது. ஒரு சிறந்த மாற்று இருப்பதை நாம் அறிந்திருந்தாலும் ஏன் சில தேர்வுகளை அடிக்கடி செய்கிறோம் என்ற மர்மங்களை புத்தகம் அவிழ்க்கிறது. இந்த ஆழமான டைவ் பகுத்தறிவு சிந்தனையின் அடிப்படையில் உறுதியான முடிவுகளை எடுப்பதற்கும் வருந்தத்தக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும் சாத்தியமான ஆபத்துக்களை தவிர்ப்பதற்கும் வாசகர்களுக்கு அறிவை வழங்குவதாக உறுதியளிக்கிறது. செக்ஷன் 1. இரட்டை அமைப்புகள் கோட்பாடு. உளவியலாளர்கள் கீத் ஸ்டானோவிச் மற்றும் ரிச்சர்ட் வெஸ்ட் மனிதர்கள் பயன்படுத்தும் இரண்டு வேறுபட்ட சிந்தனை முறைகள் இருப்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர். அமைப்பு 1. இது நமது மூளையின் உள்ளுணர்வு மற்றும் விரைவான பகுதி. இது விரைவான முடிவுகளை எளிதாக்குகிறது, பின்னர் நம்பிக்கைகளாக மாறக்கூடிய பதிவுகளை வழங்குகிறது. இந்த நம்பிக்கைகள் பின்னர் நமது செயல்களை பாதிக்கின்றன மற்றும் நமது சுய கருத்தை வடிவமைக்கின்றன. சிஸ்டம் 1 உயர் அழுத்த சூழ்நிலைகளில் தகவலை செயலாக்குவதில் திறமையானது. எதிர்பாராத நிகழ்வுகளுக்கான பொதுவான மற்றும் காரணமான காரணங்களை பற்றிய நமது உணர்வை உருவாக்குகிறது. இருப்பினும் சிஸ்டம் 1 எப்போதாவது தகவல்களை தவறாக புரிந்து கொண்டு தரவின் அனைத்து அம்சங்களையும் கருத்தில் கொள்ளாமல் முடிவுகளை எடுக்க முடியும் என்பது கவனிக்கத்தக்கது. சிஸ்டம் 2 சிக்கலான பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது இந்த மிகவும் வேண்டுமென்றே மற்றும் முயற்சியான அமைப்பு செயல்படும். சிஸ்டம் 1 ஒரு சவாலில் தடுமாறினால், அது டிகோட் செய்ய முடியாமல் போனால், அது சிஸ்டம் 2 ஐ ஒரு தீர்வை திட்டமிடுகிறது. ஆனால் சிஸ்டம் 2 என் ஆற்றல் கட்டுப்பாடுகளை புரிந்து கொள்வது அவசியம். பல பணி சிக்கலான பணிகள் ஒரு சவாலாக இருக்கலாம். மேலும் இந்த அமைப்பை மிகைப்படுத்துவது வளங்கள் வரையறுக்கப்பட்டவை என்பதால் பின்னர் சுய கட்டுப்பாடு குறைக்கப்படலாம். இந்த இரண்டு அமைப்புகளுக்கிடையேயான இணக்கமான ஒத்துழைப்பு அன்றாட வாழ்வியல் எண்ணற்ற முடிவுகள் மற்றும் செயல்களை வழிநடத்தும் திறனை மேம்படுத்துகிறது. எடுத்துக்காட்டு, வீட்டிற்கு பழக்கமான வழியில் வாகனம் ஓட்டும்போது நீங்கள் தானாகவே ஒரு திருப்பத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள். அமைப்பு 1 நீங்கள் ஒரு மாற்றுப்பாதை அல்லது புதிய பகுதியைக் கண்டால் நீங்கள் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும். அமைப்பு 2 செக்ஷன் 2 அமைப்பின் வரம்புகள் 2 ஒவ்வொரு மன அமைப்புக்கும் அதன் எல்லைகள் உள்ளன. மேலும் சிஸ்டம் 2 விதிவிலக்கல்ல. இந்த அமைப்பு அதிகபட்ச திறனை கொண்டுள்ளது. ஒரே நேரத்தில் எண்ணற்ற மனநலப் பணிகளுடன் அதிக சுமையை ஏற்றுவது எதிர்மறையான விளைவை கொடுக்கும். அடர்த்தியான போக்குவரத்தில் செல்லும்போது பெருக்கல் சிக்கலை தீர்ப்பதில் உள்ள சிரமம் ஒரு விளக்கமான உதாரணம். பணிகள் இடைவெளியில் இருக்கும்போது இந்த வரையறுக்கப்பட்ட திறன் வெளிப்படும். வேலையில் ஒரு வடிகாலான நாளுக்குப் பிறகு இரவு நேர இன்போமெர்ஷீலில் விளம்பரப்படுத்தப்பட்ட ஒரு பொருளை ஒருவர் உணர்ச்சிவசப்பட்டு வாங்கலாம். இத்தகைய நிகழ்வுகள் ஈகோ டிப்ளிஷன் கோட்பாட்டை அடிக்கோடிட்டுக் காட்டுகின்றன. இது ஒருவரின் சுயக்கட்டுப்பாடு, நேர்மறை சிந்தனை மற்றும் உடல் சகிப்புத்தன்மை ஆகியவற்றுக்கான நீர்த்தேக்கம் தீர்ந்து போகக்கூடியது. ஒரு சோகமான திரைப்படத்தின் போது உணர்ச்சிகளை அடக்குவது அல்லது எண்களின் வரிசையை மனப்பாடம் செய்வது இனிப்பு விருந்துகளில் ஈடுபடுவது போன்ற சோதனைகளுக்கு ஆளாக நேரிடும். உதாரணம், நீங்கள் நீண்ட நாள் மனரீதியாக வரி செலுத்தும் செயல்களில் ஈடுபட்டிருந்தால் உங்கள் சாவியை எங்கு வைத்தீர்கள் என்பதை மறந்துவிடலாம். செக்ஷன் 3 அமைப்பின் துணை இயல்பு 1 அதன் மையத்தில் சிஸ்டம் 1 சங்கங்களில் செயல்படுகிறது. மூளைக்குள் ஒரு பரந்த வலையாக எண்ணங்கள், கணுக்கள் மற்றும் வளைவுகளால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. இந்த முனைகள் கருத்துக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. அவை உறுதியான அல்லது சுருக்கமானவை, உணர்ச்சி நிலைகள் அல்லது உறுதியான அனுபவங்களை இணைக்கும். ஒரு ஒற்றை முனையை செயல்படுத்துவது ஒரு டோமினோ விளைவை அமைக்கலாம். இது சுற்றியுள்ள முனைகளை பாதிக்கும். உதாரணமாக,
வாழைப்பழங்கள் மற்றும் எரிந்து விடுங்கள் என்ற வார்த்தைகளை கவனியுங்கள். இவற்றை படிப்பது பழத்தின் நிறம் அல்லது உங்கள் வயிற்றில் ஒரு அமைதியற்ற உணர்வை தூண்டும். இத்தகைய இணைப்புகள் மூளையில் சிற்றலை விளைவை விளக்குகின்றன. வார்த்தைகள் சங்கங்களின் அடுக்கை ஊக்குவிக்கும், உணர்ச்சிகளை தூண்டும், முக எதிர்வினைகள் மற்றும் புதிய யோசனைகளின் பிறப்பு. பழங்களின் தன்மை காரணமாக எலுமிச்சை மஞ்சள் மற்றும் புளிப்பு ஆகிய இரண்டிலும் இருப்பதால் இந்த இணைப்புகள் பகிரப்பட்ட குணங்கள் காரணமாக இருக்கலாம். உதாரணம், கடந்த கால விடுமுறையை நினைவுபடுத்தும் பாடலை கேட்பது மற்றும் திடீரென்று மகிழ்ச்சியாக இருப்பது. செக்ஷன் 4 முடிவெடுப்பதில் ஒரு சார்பு. மனிதர்கள் தங்கள் தனிப்பட்ட சார்புகள் மற்றும் புறநிலை சான்றுகள் மீது உள்ளுணர்வு ஆகியவற்றால் திசை திருப்பப்படுவதற்கான நாட்டம் கொண்டுள்ளனர். உதாரணமாக, 5 மில்லியன் பல்கேரியர்கள் அரசாங்கத்தால் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று கூறினால், பல்கேரியாவில் சிறிய மக்கள் தொகை உள்ளது என்று ஒருவர் அவசரமாக முடிவு செய்யலாம். இந்த அறிவாற்றல் ஆபத்து சிறிய மாதிரிகளை முழு மக்கள் தொகையுடன் இணைப்பதில் இருந்து உருவாகிறது. மேலும், ஒரு எண் அல்லது புள்ளி விவரத்தின் மதிப்பு பெரும்பாலும் நம் மனதில் ஒரு நங்கூரமாக செயல்படுகிறது, விளக்கங்களை திசை திருப்புகிறது. உதாரணம், ஒரு நண்பர் அல்லது செல்வாக்கு செலுத்துபவர் கூறியதால் ஒரு கருத்தை மிகவும் வலுவாக நம்புதல். செக்ஷன் 5, ஃபேட் வீல் பரிசோதனை. அமோஸ் ட்வெர்ஸ்கி மற்றும் டேனியல் கான்மேன் ஆகியோரால் ஃபேட் வீல் பயன்படுத்தி நடத்தப்பட்ட ஒரு சோதனை இந்த சார்பு நிலையை எடுத்துக்காட்டியது. ஒரேகான் பல்கலைக்கழக மாணவர்கள் 10 அல்லது 65 இல் தரையிறங்குவதற்கு ஒரு சக்கரத்தை சுழற்றிய போது அவர்களிடம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஆப்பிரிக்க பிரதிநிதித்துவம் பற்றி கேட்கப்பட்டது. வியக்கத்தக்க வகையில், கேள்விக்கு எந்த தொடர்பும் இல்லாவிட்டாலும் சக்கரத்தில் உள்ள எண் அவர்களின் பதில்களை பாதித்தது. இது நம் உணர்வுகளை வழிநடத்துவதில் தன்னிச்சையான எண்களின் சக்தியைக் காட்டுகிறது. எடுத்துக்காட்டு, ஆப்பிரிக்க பிரதிநிதித்துவம் பற்றிய மாணவர்களின் பதில்கள் முற்றிலும் தொடர்பில்லாத எண்ணால் தாக்கம் செலுத்திய உண்மையான சோதனை குறிப்பிடப்பட்டுள்ளது. செக்ஷன் 6, அதிர்வெண் வீழ்ச்சி. நிகழ்வுகளை நாம் எவ்வாறு உணர்கிறோம் என்பது பெரும்பாலும் அவை நம் மனதில் உள்ளதை அடிப்படையாக கொண்டது. ஒரு உயர்தர ரயில் விபத்து ஏற்பட்டால், உதாரணமாக, மக்கள் திடீரென்று ரயில் பயணத்தை ஆபத்தானதாக உணரலாம். புள்ளி விவரப்படி அது பாதுகாப்பான போக்குவரத்து முறையாக இருந்தாலும் கூட. உதாரணம், ஒரு சுறா தாக்குதலின் சாத்தியக்கூறு மிக குறைவாக இருந்தாலும் கடலில் நீந்துவதை தவிர்ப்பது. செக்ஷன் 7, புரிதலின் மாயை. விஷயங்கள் நன்றாக நடக்கும்போது அதுவரை செல்லும் அனைத்தும் சாதகமாக இருந்ததாக கருதுகிறோம். பிரச்சனை என்னவென்றால், நாம் பெரும்பாலும் செயல்முறைகளை விட விளைவுகளில் கவனம் செலுத்துகிறோம். உறுதிப்படுத்தல் சார்பு இதை மேலும் ஆதரிக்கிறது, ஏனெனில் நாங்கள் ஏற்கனவே இருக்கும் நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தும் தகவல்களையும் கதைகளையும் தேடுகிறோம். உதாரணம், ஒரு அணி ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு வெற்றிக்கு காரணமான மற்ற காரணிகளை கருத்தில் கொள்ளாமல் அவர்களின் பயிற்சி முறைகள் மேலானவை என்று நினைத்துக் கொள்வது. செக்ஷன் 8, ஹூரிஸ்டிக்ஸ். எங்கள் மன குறுக்குவழிகள் பரந்த அளவிலான தகவல்களை விரைவாக செயலாக்க நமது மூளை ஹூரிஸ்டிக்ஸ் மன குறுக்குவழிகளை பயன்படுத்துகிறது. இருப்பினும், இவற்றை அதிகமாக நம்புவது பிழைகளுக்கு வழிவகுக்கும். உதாரணமாக, மாற்றீடு ஹூரிஸ்டிக் என்பது மேலோட்டமான மதிப்பீடுகளின் அடிப்படையில் சிக்கலான கேள்விகளை எளிதாக்கலாம். கூடுதலாக, கிடைக்கும் ஹியூரிஸ்டிக் சமீபத்திய நினைவுகள் அல்லது அடிக்கடி வெளிப்பாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் நிகழ்தகவுகள் பற்றிய நமது உணர்வை திசை திருப்பலாம். உதாரணம், உண்மையான வானிலை முன்னறிவிப்பை சரிபார்க்காமல் வானம் இருட்டாக இருப்பதால் மழை பெய்யக்கூடும் என்று நினைப்பது. செக்ஷன் 9, அடிப்படை விகிதங்களை புறக்கணிப்பதால் ஏற்படும் ஆபத்துகள். புள்ளி விவரங்களில் அடிப்படை விகிதம் அடிப்படை தரவை வழங்குகிறது. உதாரணமாக, ஒரு டாக்ஸி சேவையானது 80% சிவப்பு வண்டிகளையும் 20% மஞ்சள் நிற வண்டிகளையும் இயக்கினால்
அடுத்து எந்த வண்டி வரலாம் என்பது குறித்த நமது கணிப்புகளுக்கு இந்த அடிப்படை விகிதம் வழிகாட்டும். இந்த அடிப்படை புள்ளி விவரங்களை புறக்கணிப்பது தவறான தீர்ப்புகளுக்கு வழிவகுக்கும். எடுத்துக்காட்டு, சிவப்பு வண்டிகளின் அதிக அடிப்படை விகிதத்தை கருத்தில் கொள்ளாமல் மேற்கூறிய டாக்ஸி சேவையிலிருந்து ஒரு மஞ்சள் வண்டியை நண்பர் வாங்கினார் என்று வைத்துக் கொள்வோம். செக்ஷன் 10. சராசரிக்கு பின்னடைவு. இயற்கையில் உள்ள அனைத்தும் காலப்போக்கில் அதன் சராசரிக்கு திரும்பும் போக்கு உள்ளது. ஒரு மாதத்தில் கால்பந்து வீரரின் சிறப்பான செயல்திறன் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான முடிவுகளுக்கு உத்தரவாதம் அளிக்காது. மேலும் சராசரிக்கு நெருக்கமாக இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் திறமை அல்லது முயற்சியின் வீழ்ச்சியை குறிக்க வேண்டிய அவசியமில்லை. உதாரணமாக, ஒரு மாணவர் ஒரு தேர்வில் சரியான மதிப்பெண் பெறுகிறார், ஆனால் அடுத்த தேர்வில் வகுப்பு சராசரியை நெருங்குகிறார். செக்ஷன் 11. நினைவகத்தின் இரட்டை இயல்பு. கடந்த கால நிகழ்வுகளைப் பற்றிய நமது கருத்து இரண்டு சுயங்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்நேர உணர்ச்சிகளை படம் பிடிக்கும் அனுபவமுள்ள சுயம் மற்றும் உண்மைக்கு பிந்தைய நிகழ்வுகளை பதிவு செய்யும் சுய நினைவாற்றல். வியக்கத்தக்க வகையில் நமது நினைவுகள் பெரும்பாலும் பிந்தையவர்களால் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அவை காலப்புறக்கணிப்பு மற்றும் உச்சநிலை விதி போன்ற சார்புகளுக்கு ஆளாகின்றன. கொலோனோஸ்கோபியின் போது ஏற்படும் அசௌகரியத்தை நோயாளி நினைவுபடுத்துவதை உள்ளடக்கிய ஒரு ஆய்வு இதை எடுத்துக்காட்டுகிறது. நீண்ட நடைமுறைகள் தர்க்கரீதியாக மிகவும் சங்கடமானதாக இருந்தாலும் குறுகிய ஆனால் தீவிரமடையும் வலி உள்ள நோயாளிகள் தங்கள் அனுபவத்தை மோசமாக நினைவில் வைத்தனர். உதாரணமாக, பயணத்தின் பெரும்பகுதி சாதாரணமான தருணங்களைக் கொண்டிருந்தாலும் கூட ஒரு மறக்க முடியாத மாலையின் காரணமாக ஒரு பயணத்தை ஆச்சரியமாக நினைவுபடுத்துகிறது. செக்ஷன் 12. சிஸ்டம் 2 மற்றும் மனத்திறன் ஒரு இணைப்பு. சுயக்கட்டுப்பாட்டிற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் தொடர்பு உள்ளதா? இருவருக்கும் தேவையான மனவளங்கள் பின்னி பிணைந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சி கூறுகிறது. வால்டர் மிட்சலின் புகழ்பெற்ற மார்ஷ்மெல்லோ பரிசோதனையானது உடனடி இன்பத்தின் சலனத்தை எதிர்க்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதையும் இளமை பருவத்தில் ஆரோக்கியமான உடல் நிறை குறியீட்டெண்களை பராமரிப்பதையும் காட்டுகிறது. கூடுதலாக, அறிவாற்றல் பிரதிபலிப்பு சோதனையில் குறைந்த மதிப்பெண்களைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் அதிக மனக்கிளர்ச்சியுடன் செயல்பட்டனர். விலை உயர்ந்த ஒரே இரவில் கப்பல் அனுப்புவதை தேர்ந்தெடுப்பது அல்லது சம்பள அதிகரிப்பு தொடர்பான பொறுமையின்மையைக் காட்டுவது போன்ற முடிவுகளை எடுப்பார்கள். மேலும் இந்த நபர்கள் சூதாட்டக்காரர்களின் தவறான தன்மை மற்றும் மூழ்கிய விலை வீழ்ச்சி போன்ற அறிவாற்றல் சார்புகளுக்கு இரையாகினர். சுவாரஸ்யமாக, நிர்வாக கட்டுப்பாட்டின் சில பண்புக்கூறுகள் உயிரியலில் வேரூன்றியிருந்தாலும் மற்றவை பெற்றோருக்குரிய நுட்பங்கள் போன்ற உயிரியல் அல்லாத காரணிகளைக் கண்டறியலாம். உதாரணமாக, படிக்கும் நேரத்தில் கவனச்சிதற்களை ஒருமுகப்படுத்தி எதிர்க்கும் மாணவர் அன்றாட வாழ்வில் பகுத்தறிவு முடிவுகளை எடுப்பதில் சிறந்தவராக இருக்கலாம். செக்ஷன் 13. சங்கங்களின் சக்தி மற்றும் அறிவாற்றல் ஆச்சரியங்கள். ஆச்சரியமான கூறுகளை எதிர்பார்க்கவும் மதிப்பிடவும் இணைப்புகளை உருவாக்க எங்கள் மூளை தொடர்ந்து முயற்சிக்கிறது. சிஸ்டம் 1 பெரும்பாலும் உள்ளுணர்வில் இயங்குகிறது. ஒரு நிகழ்வின் ஆச்சரியத்தின் அளவு மற்றும் வெளிப்புற உள்ளீடுகளின் தொடர்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அதன் தீர்ப்பை அடிப்படையாக கொண்டது. மோசஸ் மற்றும் பேழை பற்றிய பொதுவான தவறான கருத்து இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். உண்மையான விவிலிய உருவம் நோவா. இதே போன்ற சூழலில் கன்யே வெஸ்ட் போன்ற பொருத்தமற்ற பெயரை அறிமுகப்படுத்துவது அறிவாற்றல் ஓட்டத்தை சீர்குலைத்து சிஸ்டம் 2 ஐ உதைக்க தூண்டுகிறது. உதாரணமாக, ஜூலியஸ் சீசரை பற்றி படித்து உடனடியாக அவரை ரோமுடன் தொடர்பு படுத்தினார். செக்ஷன் 14. விதிமுறைகள் மற்றும் அசாதாரணங்கள். ஒரு விரைவான மூளை எண்ணிக்கை. அமைப்பு ஒன்றின் நெறிமுறை செயல்பாடு கவர்ச்சிகரமானது. இந்த அமைப்பு முறைகேடுகளை உடனுக்குடன் கண்டறியும். உதாரணமாக, ஆடம்பரமான ஆங்கில உச்சரிப்பு கொண்ட ஒருவரிடமிருந்து எதிர்பாராத அறிக்கையை கேட்டவுடன் மூளை மில்லி வினாடிகளுக்குள் செயல்படும்.
இத்தகைய விரைவான எதிர்வினைகள் மூளையின் விதிமுறைகள் மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தகவல் தொடர்புகளை நம்பியிருப்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. உதாரணமாக, ஒரு கணித மேதை அவர்கள் அடிப்படை எண்கணிதத்தில் மோசமானவர்கள் என்று அறிவிக்கும்போது ஆச்சரியப்படுதல். செக்ஷன் 15. முன்னறிவிப்பு மற்றும் தரவு கணிப்புகள் மீது அதிக நம்பகத்தன்மையின் ஆபத்துகள். முன்னறிவிப்பு மற்றும் தரவு கணிப்புகளை அதிகமாக நம்பியதன் ஆபத்துகள் ஒரு தந்திரமான வணிகமாகும். பக்கச்சார்பற்றது மதிப்புமிக்கது என்றாலும் தரவின் வரம்புகளை ஒப்புக்கொள்வதும் அவசியம், குறிப்பாக நிச்சயமற்ற தரவுகளிலிருந்து தீவிர நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் போது. துணிகர முதலாளிகள் உதாரணமாக அளவு ஆராய்ச்சியை மட்டுமே நம்ப முடியாது, இல்லையெனில் அடுத்த பெரிய தொடக்க வாய்ப்பை அவர்கள் கவனிக்காமல் போகலாம். சில சமயங்களில் சான்றுகள் வேறுவிதமாக கூறினாலும் கூட நமது உள்ளுணர்வை பின்பற்றுவது சரியானதாக உணரலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் நமது சார்பு மற்றும் நாம் செய்யும் அனுமானங்களை அங்கீகரிப்பது மிகவும் முக்கியம். உதாரணமாக, ஒரு நிறுவனம் கடந்த கால தரவுகளை மட்டுமே நம்பி சாத்தியமான சந்தை போக்கை இழக்கிறது. செக்ஷன் 16. திட்டமிடல் தவறு, முயற்சி மற்றும் நேரத்தை குறைத்து மதிப்பிடுதல். திட்டங்களுக்கு தேவையான நேரத்தையும் வளங்களையும் குறைத்து மதிப்பிடுவது ஒரு பொதுவான ஆபத்து. இந்த மேற்பார்வை நம்பத்தகாத எதிர்பார்ப்புகளுக்கும் இறுதியில் ஏமாற்றத்திற்கும் வழிவகுக்கும். அறியப்படாத காரணிகளை கணக்கில் எடுத்துக் கொள்வது மற்றும் திட்டமிடல் விரிவானது மற்றும் மாற்றியமைக்கக்கூடியது என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம். உதாரணமாக, ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வாரம் எடுக்கும் என்று நினைத்தாலும் அது ஒரு மாதம் ஆகும். செக்ஷன் 17. மகிழ்ச்சியின் இரட்டை இயல்பு. மகிழ்ச்சியின் இரட்டை இயல்பு அதன் சாராம்சத்தில் இரண்டு கண்ணோட்டங்களில் இருந்து பார்க்க முடியும். முதலாவது, நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியை அனுபவிப்பதை உள்ளடக்கியது. இரண்டாவது, கடந்த கால மகிழ்ச்சியான தருணங்களை நினைவுபடுத்துவதை சுற்றி வருகிறது. இந்த கண்ணோட்டங்கள் எப்பொழுதும் ஒத்துப்போவதில்லை. நமது மகிழ்ச்சியை புரிந்து கொள்வதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் தன்னை அனுபவிப்பது மற்றும் தன்னை நினைவில் கொள்வது ஆகியவை அடங்கும். அனுபவிக்கும் சுயம் நிகழ்காலத்தில் வாழ்கிறது, அவை வரும் தருணங்களை அனுபவிக்கிறது. இதற்கு நேர்மாறாக நினைவில் கொள்ளும் சுயம் திரும்பி பார்க்கிறது, கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து அர்த்தத்தை பெற முயற்சிக்கிறது. சுவாரஸ்யமாக, நாம் நினைவு கூறுவதில் பெரும்பாலும் நமது முடிவுகள் மற்றும் எதிர்கால தேர்வுகள் மீது அதிக செல்வாக்கு செலுத்துகிறது. இருப்பினும் இது அனுபவங்களின் கால அளவை காட்டிலும் சிகரங்களில் கவனம் செலுத்த முனைகிறது. இது கடந்த கால நிகழ்வுகளின் வளைந்த பார்வைக்கு வழிவகுக்கிறது. உதாரணமாக, நிகழ்நேரத்தில் கடற்கரையில் ஒரு நாளை அனுபவித்து சுய அனுபவம், ஆனால் பின்னர் சூரிய ஒளியை மட்டும் நினைவு கூர்கிறேன், தன்னை நினைவு கூர்தல். செக்ஷன் 18. குடல் உணர்வுகள் மீது அல்காரிதம்களின் நம்பகத்தன்மை. மனித முடிவெடுப்பது, குறிப்பாக சிக்கலான சூழ்நிலைகளில், பெரும்பாலும் குறைபாடுடையது. பணியமர்த்தல் செயல்முறைகள் முதல் மருத்துவ நோயறிதல் வரை மனிதர்கள் ஒரு ஆச்சரியமான முரண்பாட்டை காட்டுகின்றனர். மறுபுறம், அல்காரிதம்கள் மனித கணிப்புகளை விட சிறப்பாக செயல்படுகின்றன அல்லது பொருந்துகின்றன. அவற்றின் துல்லியம் செலவு செயல்திறனுடன் இணைந்து அவர்களை சிறந்ததாக ஆக்குகிறது. அல்காரிதமிக் துல்லியத்திற்கு ஒரு பிரதான உதாரணம் அப்கர் மதிப்பெண் ஆகும். இது 1952 இல் டாக்டர் வர்ஜீனியா அப்கார் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது புதிதாக பிறந்த குழந்தையின் ஆரோக்கியத்தை மதிப்பிடுகிறது. இத்தகைய சூத்திரங்கள் பெரும்பாலும் மனித தீர்ப்பை விட மிகவும் துல்லியமான முடிவுகளை வழங்குகின்றன, ஒயின் விலை நிர்ணயம் போன்ற வெளித்தோற்றத்தில் கூட. இருப்பினும், அல்காரிதம் முடிவெடுக்கும் ஆதிக்கம் பலருக்கு அமைதியற்றதாக இருக்கலாம். இது மனித உள்ளுணர்வு மற்றும் நிபுணத்துவத்தில் ஆழமாக வேரூன்றிய நம்பிக்கைகளை சவால் செய்கிறது. பலர் தங்கள் முடிவெடுக்கும் திறன்களை தவறாக மதிப்பிடுகிறார்கள், பெரும்பாலும் அவர்களின் அறிவின் வரம்புகளை அங்கீகரிக்க தவறிவிடுகிறார்கள். உதாரணமாக,
மனித வர்த்தகர்களைக் காட்டிலும் பங்கு சந்தை போக்குகளை மிகத் துல்லியமாக கணிக்கும் கணினி நிரல். செக்ஷன் 19. உள்ளுணர்வு மற்றும் உள்ளுணர்வை வழிநடத்துதல். இருப்பினும் சில சூழ்நிலைகளில் உள்ளுணர்வு ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கும் என்பது மறுக்க முடியாதது. உதாரணமாக, சதுரங்க வீரர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் இருவரும் குடல் உள்ளுணர்வை நம்பலாம். நேச்சுரலிஸ்டிக் டிசிஷன் மேக்கிங் ANDM ஒரு கல்விசார் சிந்தனை பள்ளி. உடனடி பின்னூட்டத்துடன் சீரான சூழல்களில் உள்ளுணர்வின் மதிப்பை வலியுறுத்துகிறது. மனித மூளை அதன் மாதிரி பொருந்தும் திறன்களுடன் இணையற்றது என்று ஒருவர் வாதிடலாம். சில சமயங்களில் இது உண்மையாக இருந்தாலும் குழப்பமான சூழல்களில் அல்காரிதங்கள் இன்னும் சிறந்தவை என்பதை நிரூபிக்கின்றன. உதாரணமாக, ஒரு அனுபவமிக்க தீயணைப்பு வீரர் கட்டிடத்தின் கட்டமைப்பு தோல்வியின் அறிகுறிகள் வெளிப்படுவதற்கு முன் கட்டிடத்தை எப்போது வெளியேற்ற வேண்டும் என்பதை உள்ளுணர்வாக அறிந்திருக்கிறார். யூ மீன் அ லாட் டு அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், காமெண்ட் அண்ட் லைக்.